ரோட்டரி சங்கம் சார்பில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் மாநகர முக்கிய சாலை ஓரங்களில் ரோஸ் நிற சுகாதார கழிப்பறைகள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள அமைப்பு. கோவில் நகரம் பட்டு நகரம் சுற்றுலா நகரம் என அறியப்படும் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் நாள்தோறும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பட்டு சேலை வாங்க வரும் வாடிக்கையாளர்களும் என பல்லாயிரம் கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வந்து செல்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் இயற்கை உபாதைகளை கழிக்க உரிய இடமில்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கட்டண கழிப்பிடங்கள் இருந்தாலும் முக்கிய பகுதிகளில் இல்லாததால் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். இதனை அறிந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் இந்திய ரோட்டரி சங்க சார்பில் காஞ்சிபுரம் நகரில் மக்கள் அதிகம் கூடும் காந்தி சாலை, காமராஜர் சாலை ஆகிய இரு இடங்களில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் நவீன முறையில் கண்டெய்னரில் செய்யப்பட்ட ரோஸ் நிற சுகாதார கழிவறைகள் தயார் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக வாநகராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு இரு இடங்களில் அமைக்கப்படும் சுகாதார கழிப்பிடங்களில் வரவேற்பினை கொடுத்து மற்ற பகுதிகளுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ரோட்டரி சங்க கவர்னர் பரணிதரன் தெரிவித்துள்ளார். பி பரணிதரன், எனக்கு வந்து 7 மாவட்டத்துக்கு நான் வந்து கவர்னராக இருக்கேன். ஸோ அதில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டத்திற்கும் நான் இப்போ கவர்னராக இருக்கேன். ஸோ எங்களுடைய சர்வீஸ் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினத்தில் வந்து நாங்கள் காஞ்சிபுரம் ஒரு புகழ் வாய்ந்த நகரம், ஒரு பட்டு நகரம், கோயில் நகரம். இந்த நகரத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து போகிறதுனால இங்கே கம்யூனிட்டி டாய்லெட் வந்து இல்லை, இலவசமான ஒரு ஃப்ரீ டாய்லெட் இல்லை மெயின் ரோடில் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் 2 இடத்துல வந்து கண்டெய்னர் டாய்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டெய்னர் வந்து 4 டாய்லெட் இருக்கும். இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து நாங்கள் லேடிஸ்க்காக பிளான் பண்ணுறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 100,000 மக்கள் வந்து ஒரு ஆஸ்பிஷியஸ் டேஸில் வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நடைபாதையில் கடை வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு அசௌகரியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே பாத்ரூம் இல்லாத ஹோட்டலில் போய் யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இன்றைக்கி இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம காஞ்சிபுரத்தில் 2 இடத்துல வந்து பிரைமான இடம், அதாவது காந்தி ரோட் அதிகமாக மக்கள் வரக்கூடிய பகுதியான காந்தி ரோட்லேயும், அதே மாதிரி அதிகமாக மக்கள் வரக்கூடிய தாலுகா ஆஃபீஸ் காம்பவுண்ட் வெளியே வச்சுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்முடைய தாலுகா சேவையை பெறுவதுக்காக வராங்க. ஸோ அதனால் அந்த இடத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 இடமே நம்ம நகரத்துக்கு முக்கியமான தேவையாக வந்து இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, நான் சொன்ன இந்த 7 மாவட்டத்துலேயுமே வந்து ஸ்ரீபெரும்புதூர் முதல் நாட்டாம்பள்ளி வரை எங்களுடைய மாவட்டம் இருக்குது. அங்கே ஹைவேயில் ஃபுல்லாகவே ஒரு 7 டாய்லெட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது தொடர்ந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு டாய்லெட் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதற்காக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய காஞ்சிபுரம் மாநகராட்சி. நாங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து அப்ளை பண்ணோம், இந்த மாதிரி வந்து எங்களுடைய சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இதோடைய மதிப்பு வந்து 8 லட்சம் ரூபாய், எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தோம். நம்ம மேயர் அவர்களும் கமிஷனர்களும் வந்து இதற்கு முறையாக அனுமதி கழித்து இதற்கான அனைத்து உதவிகளும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ரோல் வந்து நாங்கள் இதை வந்து வாங்கி கண்டெய்னர் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ், பவர் சப்ளை அண்டு மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க பண்ணுறாங்க. அந்த மாநகராட்சியும் நம்முடைய ரோட்டரி மாவட்டம் 3231 இணைந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்காக மிகப்பெரிய வரவேற்பு வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது பல இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு. எங்கள் ரோட்டரி ஆரம்பிக்கப்பட்டது 1905 அந்த ஆரம்பிக்கப்பட்ட 1905 எங்கள் ரோட்டரியை ஆரம்பித்த பால் ஹாரிஸ் என்பவர் முதலாக செய்த சர்வீஸ் ப்ராஜெக்டை வந்து சிக்காகோ நகரில் வந்து ஒரு டாய்லெட் தான் கட்டினார். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் எடுத்திருக்கேன். 39 கவர்னர்ஸ் நாங்கள் இந்தியாவில் இருக்கோம். 39 கவர்னரில் முதல் கட்டமாக இந்த ப்ராஜெக்டை வந்து நான் தான் இங்கே மாவட்டத்தில் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு 45 கவர்னராக வந்திருக்கேன். ஸோ நம்ம ஊருக்கு ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சுருக்கோம். இதற்காக எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க, நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பளித்த மாநகராட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கண்டெய்னர் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து 20x10, அதோட அவுட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 20x10 200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு பாத்ரூமே வந்து ஒரு 4x10, அதாவது 4x10 அளவில், 40 ஸ்கொயர் ஃபீட் அளவில் ஒரு பாத்ரூம் இருக்கும். அது உள்ளே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் க்ளாஸ்வெட் இருக்கும், ஒரு வாஷ்பேஷன் இருக்கும், குளிப்பதற்கான வசதிகள் இருக்கும். அது உள்ளே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும், ஒரு நீட் அண்ட் க்ளீன் டாய்லெட்டாக இருக்கும், உள்ள வெளியில் லைட் இருக்கும். ஸோ ஒரு மழையில் எந்த ஒரு பாதிப்பும் ஆகாமல் ஒரு ரஸ்ட் ப்ரூஃப் கண்டெய்னர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு இனிஷியேட்டாக எடுத்திருக்கோம். நல்ல ஒரு ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள் வெளியில் வந்து மாநகராட்சியில் வந்து நிறைய டாய்லெட் வந்து பிளாக்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் கூட தேவைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியல. ஆனால் இதுக்கு அடுத்ததாக நாங்கள் நினைக்கிறது என்னன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் வராங்க. அந்த இடத்துலையும் வந்து ஒரு கம்யூனிட்டி டாய்லெட், காமன் டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதிகமாக மக்கள் வரக்கூடிய இந்த காந்தி சாலை,
அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்து பல ஊர்லேருந்து வராங்க அந்த ஏரியா, அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் வராங்க. ஸோ அடுத்த கட்டமாக கலெக்டர் ஆஃபீஸ் ஒன்று பிளான் பண்ணிட்டுருக்கோம், கூடிய விரைவில் அதையும் நாங்கள் இனிஷியேட் பண்ணுவோம். பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோட்டில் வந்து நிறைய இது வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இது போய் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு இரண்டு முறை ஒரு மாஸ் கிளீனிங் சொல்லக்கூடிய ஒரு மாஸ் கிளீனிங் வந்து அதை பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக ஆசிட் வாஷ் பண்ணுறது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும்தான் அதில் வந்து டைல்ஸ் இருக்கும், சைட் ஃபேப்ரிகேஷன்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம், துணியில் துடைச்சி எடுக்கலாம், அது மாதிரி இருக்கும். மாஸ்க் கிளீனிங் வந்து மந்த்லி டுவைஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம், அது வந்து ரோட்டரி சார்பாக நாங்கள் தனியாக அப்பாயின் பண்ணி அது வந்து மாஸ்க் கிளீனிங் நாங்கள் பார்த்துக்குவோம்.